ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் களம் இறங்குவது குறித்து ஓ பன்னீர்செல்வம் அடையினர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆலோசனை நடத்துகிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த நான்காம் தேதி மரணம் அடைந்ததை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் ஆர்வம் காட்டி வருகின்றன இன இந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கே மீண்டும் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனிடையே எதிர்க்கட்சிகளுக்கும் நிலவர கூட்டணியில் யார் பெரியவர்கள் என்கிற போட்டியால் தனித்தனியாக போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று அவசர ஆலோசனை மேற்கொள்கிறார் இதேபோன்று ஓ பன்னீர்செல்வம் அணியினர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளனர் ஒற்றை தலைமை விவகாரமும் இரட்டை இடை சின்னம் யாருக்கு என்ற சிக்கலும் உள்ள நிலையில் இடைத்தேர்தலை அதிமுக எதிர்கொள்வது குறிப்பிடத்தக்கது